வெல்கம் டு மஸ்கட் குடும்பம். நான் நாளையிலேருந்து தீபாவளிக்காக ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேங்க. அதுக்காக நெய் பண்ணுறதுக்காக நான் பட்டர் வாங்கி வச்சுருக்கேன். எனக்கு கடையில் வாங்குகிற நெய் வச்சு தீபாவளி ஸ்வீட் பண்ணால் அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாட்டேங்குது. அதனால நான் பட்டர் வாங்கி நான் வீட்டில் தான் எப்போவுமே நெய் வந்து உருக்கி நான் யூஸ் பண்ணுறது. வாங்க நாம் அந்த நெய் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். 400 கிராம்ஸ் பட்டர் வாங்கி வச்சுருக்கேங்க. நான் கடையில் வாங்கின பட்டர் தான், சரியா? அதை வந்து ஃப்ரிட்ஜில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதை க்யூப்ஸாக கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் அது வந்து இந்த மாதிரி ஒட்டாமல் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு வந்து கடாயில் சீக்கிரமாக விழும். அதனால் கடாய் வந்து நான் இரும்பு கடாய் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன், சிம்மில் வச்சு. இப்போ இந்த பட்டர் அதில் நம்ம போடலாம். நான் கட் பண்ணி வச்ச பட்டர் நல்லா ஹீட்டான ஒரு தவாவில் நான் இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். அடுப்பு சிம்மில் தாங்க இருக்குது. இப்போ டைம் கரெக்டாக 6:59 ஆகுதுங்க. பட்டர் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுக்கப்புறம் லேசாக ஒரு கரண்டி வச்சு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி விட்டாலே போதும், அது ஈஸியாக நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆக்சுவலாக இந்த பட்டர் வந்து சீக்கிரமாக கீயாக மாறிடும். நிறையா பேர் நினைக்கிறாங்க கீ செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி, ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஆகிடும். அதனால தான் நான் டைம் வந்து 6:59 இப்போ கரெக்டாக 6:59 நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம பட்டர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸில் இந்த மாதிரி நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. நம்ம எதுவுமே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. இது வந்து நல்லா ஓரளவுக்கு இப்போ பாருங்கள் இவ்வளோ தான் இருக்குது, நான் ஒரு மாதிரி சாலிடான பீசஸ் இதுவுமே மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம லேசாக மிக்ஸ் பண்ணி ஸ்டிர் பண்ணி விட்டாலே போதும். இப்போ எல்லாமே மெல்ட் ஆகிடுச்சு, சாலிட் பீசஸ் எதுவுமே கிடையாது. இவ்வளோ நேரம் அடுப்பு சிம்மில் தான் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் ஹை ஃப்ளேம் ஆக்கலாங்க. இப்போ நல்லா அது குக் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. சரியா, அந்த சவுண்டு வருது இல்லையா, ஒரு மாதிரி பபுள் ஆகிற சவுண்டு, அந்த வர்றப்போ நம்ம ஃப்ளேம் வந்து ஓரளவுக்கு மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும், சிம்மில் வைக்க வேண்டாம். இந்த டைம்லேருந்து நம்ம கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பித்தாலே போதும். இதுக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து ஒயிட் கலராக அந்த ஃபேட் மாதிரி இருந்தது இல்லையா, இப்போ அது இல்லை பார்த்தீங்களா, கிளியராக ஒரு ஆயில் மாதிரி ஃபார்ம் ஆகுது. இப்போ கீ வந்து ரெடியாக ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். நாம் வந்து சிம்மில் ஆக்கணும். இப்போ அடுப்பு நல்லா மெதுவாக குக்காகிற மாதிரி நம்ம வந்து பண்ணணும். நல்லா ட்ரான்ஸ்பரண்ட் கலர் வந்துருச்சு. இந்த டைமில் நமக்கு நல்லா கீயோட ஃப்ளேவர் என்ஹான்ஸாக நமக்கே ஃபீல் பண்ண முடியும். இது வந்து நல்லா செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னு அர்த்தங்க. நான் லேசாக நடுவில் கொஞ்சம் மூவ் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து அந்த டஸ்ட் மாதிரி இருக்கு இல்லையா, அது கீழே தெரியுது பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகி அவ்வளவு தாங்க. அது இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் கலராக மாறிடுச்சுன்னா நமக்கு கீ ரெடி. இப்போ கீ ரெடி ஆகிடுச்சு, சவுண்டு வந்து நல்லா குறைஞ்சிடுச்சு. நுரை இருக்குன்னு நீங்கள் வந்து யோசிக்க வேண்டாம், இது வந்து அந்த ஹீட்னால் வர்ற நுரை தான். நம்ம ஆஃப் பண்ணி ஆற வச்சோன்னா இந்த நுரெல்லாம் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகி நல்லா செமகியாக நமக்கு வருங்க. நான் இந்த டைமில் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன், அவ்வளோதான் எனக்கு கீ ரெடி ஆகிடுச்சு. இந்த நுரெல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் கீழே அக்யூமுலேட் ஆன அந்த டஸ்ட் பார்ட்டிக்கல் இருக்கு இல்லையா, அது நல்லா கிளியராக நமக்கு ப்ரௌன் கலரில் தெரியுங்க. டைம் 7:09 தாங்க ஆயிருக்கு, ஜஸ்ட்டு 10 மினிட்ஸ் தான் நமக்கு ஆயிருக்கு. தெரியுதா கீழே இந்த ப்ரௌன் கலராக, அவ்வளவுதான். நான் எப்போ நான் வந்து அப்போவே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டேன். ஆக்சுவலாக இருந்தாலும் அது அப்படியே குக் ஆகுது, அதனால தான் சொன்னேன் இந்த நுரையெல்லாம் அப்படியே இந்த ஹீட்லேயே கரெக்டாக குக் ஆகி நமக்கு பர்ஃபெக்டான கீ கிடைக்கும். இது தாங்க ஃபைனல் அவுட்புட், எனக்கு வந்த கீ. 400 கிராம்ஸ் பட்டரில் நான் செஞ்ச கீ இது தான். இது வந்து சூடாக இருக்குது, இது வந்து ஆறின பிறகு நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த கீழே இருக்கிறது வந்து அது உடம்புக்கு அவ்வளோ நல்லது இல்லைங்க, சரியா? அதனால் அது வந்து சாப்பிட வேண்டாம். நமக்கு மேலே இந்த லிக்விட் மாதிரி இருக்குது இல்லையா, அது மட்டும் ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான நல்ல ஃப்ளேவர் என்ஹான்ஸ்டான வீட்டில் செஞ்ச கீ ட்ரை பண்ணி நீங்கள் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. பை பை.